ஹாய் எவ்ரிவன், நீங்க பாத்துட்டு இது நம்பி வீட்டு சேனல் ப்ரோடாக் ஹாலிவுட். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, டாப் ஃபைவ் ஃபேண்டசி மூவிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சொல்ல போற அஞ்சு மூவிஸ்மே வேற லெவல்ல இருக்க போகுது. இதே சமயம் தமிழ் டப்பில் இருக்கு. ஸோ இதே கேட்டகரி சீரிஸ் பாத்தீங்கன்னா, நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்கோம். மேபி நீங்க அந்த வீடியோஸ் பார்க்கலாம், நம்ம சேனல போய் செக் பண்ணி பாருங்க. எப்பயும் போல மூவிஸ் லிங்க் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கோம். அண்ட் வீடியோ போறது முடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் இல்ல, அந்த வீடியோ கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக வரும். பிளஸ் நம்ம சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் சேனல் ஜாயின் ஜேனுங்க. ஏன்னா நம்ம அதில் கூட மூவி வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்பிஸ்ல பிப்த் பிளேஸ்ல இருக்கு டிராகன் பால் எவல்யூஷன். 2009 வந்த ஃபேண்டசி அட்வென்ச்சரான மூவி. இந்த மூவியை பத்தி சொல்லணும்னா, டிராகன் பால்ங்கிற ஒரு கார்ட்டூன் சீரிஸ் வச்சு எடுத்திருக்காங்க. சரி, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஏழு டிராகன் பால் இருக்கு, அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்த பெரிய டிராகன் வந்து நம்ம என்ன கேட்டாலும் அதை செய்யும். அதே சமயம் கெட்டவங்களும் அந்த டிராகன் பால்ஸ் எடுத்து அந்த பெரிய டிராகன் அடைய ட்ரை பண்றாங்க. இதுக்கப்புறமே நம்ம ஹீரோ அதெல்லாம் எப்படி எல்லாம் தடுக்கிறாங்கிறது இந்த படத்தோட ஸ்டோரி. அதுவும் ஒவ்வொரு டிராகன் பாலுக்கும் அவங்க போற அட்வென்ச்சர் சீன்ஸ் எல்லாம் சூப்பராகவே கட்டிருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு ஃபேண்டசி பிளஸ் அட்வென்ச்சர் மூவியா இருக்கும். அதனால இந்த மூவி மிஸ் பண்ணாம பாருங்க. அதுவும் தமிழ் டப்லே இருக்கு. Expiring rights to Dragon Ball. It's an adaptation that's... நம்பிஸ்ல ஃபோர்த் பிளேஸ்ல இது ஹென்சல் கிரேட்டல் விச் ஹண்டர். 2013 வந்த ஃபேண்டசி அட்வென்ச்சரான மூவி. வித் ஐஎம்டிபில இருந்து 6.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல நம்ம அவெஞ்சர்ஸ் ஜெர்மி ரேனர் தான் ஹீரோ பிளே பண்ணிருக்காரு. சரி, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோவும் அவரோட சிஸ்டரும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல சூனி கறிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த சூனி கறிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களை கொன்று அதுல இருந்து சக்தி பெற்றுக்குவாங்க. அதே சமயம் அந்த சூனி கறிங்க எல்லா பக்கமும் அதே பண்ணிட்டு இருப்பாங்க. நாளடைவுல நம்ம ஹீரோவும் அவரோட சிஸ்டரும் வளர்ந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் எல்லா பக்கம் இருக்க சூனி கறிங்களும் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமேட படத்துல என்னென்ன நடக்குது இந்த படத்தோட ஸ்டோரி. How do you best kill a witch? Cutting off her head intense. நம்பிஸ்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்குது பீட்ஸ் டிராகன். 2016 வந்த ஃபேமிலி ஃபேண்டசியான மூவி. வித் ஐஎம்டிபில இருந்து 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, சின்ன பையன் பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட ஃபாரஸ்ட் அட்வென்ச்சருக்கு போறான். அதே சமயம் ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க ஃபேமிலி இறந்துடுறாங்க. அப்ப அந்த பையன் தனியா காட்டுக்குள்ள இருக்கிறப்ப ஒரு டிராகனை பாக்குறான். அப்படியே அந்த டிராகன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறான். அப்படியே சில வருஷங்களும் போகுது. அப்பதான் ஒரு லேடி ஃபாரஸ்ட் ஆபீசர் அந்த பையன் யாருன்னு தெரியறதுக்கோசரம் அவனை வீட்டுக்கு கூட்டு போய் வச்சுக்கிறாங்க. அதே சமயம் இந்த டிராகன் அவன் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கு. அப்பதான் அந்த டிராகன் அந்த பையனை பாக்குது. சரி, இவன் ஃபேமிலியோட சந்தோஷமா தான் இருக்கான், அதனால நம்ம காட்டுக்கே போயலாம் நினைச்சிட்டு காட்டுக்கு போகுது. ஆனா அந்த பையனுக்கு டிராகன் கூட வாழணும்னு தான் ஆசை. இதுக்கப்புறமேட்டு அந்த பையன் டிராகன் கூட வாழ்ந்தானா இல்ல வீட்டுல வாழ்ந்தானாங்கிறது இந்த படத்தோட ஸ்டோரி. நல்ல ஒரு சூப்பரான ஃபேண்டசி மூவியா இருக்கும், பாருங்க, நல்லா இருக்கும். நம்பிஸ்ல செகண்ட் பிளேஸ்ல இது ஹியூகோ. 2011 வந்த ஃபேண்டசி அட்வென்ச்சரான மூவி. வித் ஐஎம்டிபில இருந்து 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா பையன் இருக்காங்க. அதுல அப்பா பாத்தீங்கன்னா வாட்ச் மெக்கானிக்கா இருக்காரு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க மியூசிக்கு போனப்ப வாட்ச் மெக்கானிக்ல செயல்படுற ஒரு ரோபோட் அவங்க அப்பா கிடைக்குது. அந்த ரோபோட் எப்படியாவது ஒர்க் பண்ண வைக்கணும்னு நினைச்சு நிறைய பொருட்களை திருட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு நாள் திருட போக்குள்ள ஒரு தீ விபத்துல இறந்துறாரு. அப்ப அந்த சின்ன பையன் அவங்க அப்பா ஞாபகமா அந்த ரோபோட் சேவ் பண்ணு நினைக்கிறான். அதனால அதுக்கு தேவையான பொருட்களை அவனு திருட போறான். அப்படி ஒரு நாள் திருட போக்குள்ளதான் ஒரு தாத்தா கிட்ட மாட்டிக்கிறான். அந்த தாத்தாவும் ஒரு டாய் ஷாப் மாதிரி வச்சிருப்பாரு. அந்த இதுக்கப்புறமேட்டு அந்த பையனுக்கே தெரிய வருது, அந்த தாத்தா தான் அந்த ரோபோட்டை ஃபர்ஸ்ட் உருவாக்க ட்ரை பண்ணிருப்பாருன்னு. இதுக்கப்புறமேட்டு அந்த பையன் தாத்தாட்டி நல்ல பேர் வாங்கிட்டு அந்த ரோபோட்டை எப்படி ரெடி பண்றாங்கிறது அந்த படத்தோட ஸ்டோரி. நல்ல ஒரு சூப்பரான மூவியா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. நம்பிஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குது நைட் அட் த மியூசியம். 2009 வந்த ஃபேண்டசி காமெடியான மூவி. வித் ஐஎம்டிபில இருந்து 6.0 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி இருக்கிறதே ஒரு செம்மையான ஃபேண்டசி காமெடி மூவினே சொல்லலாம். இந்த மூவியோட ஸ்டோரி என்ன, நம்ம ஹீரோக்கு நிரந்தரமா வேலைங்கிறதே கிடைக்காது. அதனால நம்ம ஹீரோ அவங்க பையன்கிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மியூசியத்துல நைட் வாட்ச்மேனா சேர்றாரு. ஆனா அந்த மியூசியத்துல பாத்தீங்கன்னா நைட் ஆனா மட்டும் அங்க இருக்க எல்லாத்துக்குமே உயிர் வந்துருது. ஆனா நம்ம ஹீரோ வேலை செத்தி விட்டு ஏற்கனவே அங்க வேலை செஞ்ச மூணு தாத்தாவும் சொல்ல மாட்டாங்க. நைட் ஆனா அந்த மிருகங்களுக்கு எப்படி அந்த உயிர் வருதுன்னா அந்த மியூசியத்துல இருக்க ஒரு மந்திர கல்னால தான். அதே சமயம் அந்த கல்லும் திருடு போயிடுது. இதுக்கப்புறமே இந்த படத்துல என்னென்ன காமெடிஸ் நடக்கிறது இந்த படத்தோட ஸ்டோரி. நல்ல ஒரு சூப்பரான மூவியா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னும் எந்த மாதிரி கேட்டகரிஸ் வீடியோஸ் போலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல சொன்னதுல உங்க ஃபேவரட்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரியான டிஃபரெண்ட் கேட்டகரிஸான வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே இருப்போம். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாத நினைச்சா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்து பாக்குறேன்.